ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, செண்டுமல்லின்னு சொல்கிற ஒரு பூ. இதுக்கு வந்து கேந்தி செடின்னு சொல்கிறாங்க, கேந்தி பூன்னு சொல்கிறாங்க. இது பூ கடைகள்லாம் வந்து இதை கேந்தி பூ தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து துளுக்க சாமந்தி தான், இது காமனான நேம் இது. இதில் வந்து இந்த செடியில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது. இந்த பூவில் ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது, மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது, எல்லோ கலரில். இந்த செடி வந்து நான் இது காசு கொடுத்து வாங்கி வளர்க்காமல் தானாக வந்தது, வாலண்டரி பிளான்ட். இது என்னுடைய கார்டனில் வந்து நான் கம்போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த கம்போஸ்ட்டில் வந்து நான் இந்த சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணின பூவெல்லாம் காஞ்சி போனதெல்லாம் எடுத்து நான் இந்த கம்போஸ்ட்டில் போட்டு வச்சிருந்தேன். அதுலேருந்து வளர்ந்த செடி தான் ஒரு செடி வந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட கார்டனில் இந்த செடி வந்து எனக்கு வந்திருக்கு. ரொம்பவே நல்லாவே நிறைய பூக்கள் கொடுத்துச்சு. ஒரு செடியில் இப்போ பூ பார்க்குறதே வந்து ஒரு 15 பூக்கிட்ட எல்லாமே மலர்ந்துருக்கு. இன்னும் வேறு ஒரு பட்ஸ் வேறு நிறையா இருக்குது. இது காமனாக வந்து இது என்ன சீசனில் பூக்கும்னு வளரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சீசனே கிடையாது, எல்லா சீசன்லையுமே பூக்கும். 12 மாதங்களுமே இது பூக்கக்கூடிய செடி தான் இது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கிளைமேட் கண்டிஷனோ இல்லை வந்து இந்த மாதத்தில் தான் பூக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வருஷம் 365 நாளும் பூக்கக்கூடிய ஒரு செடிங்க இது. இந்த செடியை வந்து நீங்கள் இப்போ வெஜிடபிள் ஒரு கார்டன் வைக்கிறீங்களோ இல்லைன்னா பூ கார்டன் வைக்கிறீங்களோ, எந்த கார்டனாக இருந்தாலும் இல்லை ஃபார்மர்ஸ் கூட இது வந்து அவங்களுடைய விவசாய நிலத்தில் இதை வந்து பயிரிட்டு வைக்கிறாங்க. இது வேலியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது செடிகள் இருந்ததுன்னா அவங்க விவசாயம் பண்ணுற ஒரு பயிர்கள் இருக்கும்போது அந்த பயிரை சுற்றியுமே அந்த காமன் ஃபுல்லாகவே இந்த செடிகளை தான் வந்து நட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பூச்சிகள்லாம் வந்து வரும் இல்லையா, அது வந்து இந்த விதைகளையும் காய்கறிகளையும் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அதனால அதெல்லாம் வந்து துரத்துறதுக்காக இந்த வாசனை கண்டு வராதான். இன்னும் வேற நல்ல இந்த வாசனைக்காக நல்ல பூச்சிகளும் இருக்குதான், தேனீக்களையும் வரும், தேனீக்களும் வருதான், வண்டுகள் நல்ல செடிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய வண்டுகளும் தேனீக்களும் வருதான். அதனால வந்து இது நம்ம டெரஸ் கார்டனும் சரி விவசாயம் பண்றவங்களும் சரி இதை வந்து வளர்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பூவு. இது பூஜைக்காகவும் இது வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து வாங்கி வளர்க்கணும்னா நர்சரியில கூட இது வந்து கன்றுகளாக விற்குது. அது நம்மளே வந்து விதை போட்டு வளர்க்கலாம், நம்ம வளர்க்கலாம் அந்த கார்டன்ல. அதாவது நம்ம விதை போட்டு ஒரு வாரத்துல வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிருது. முளைச்சு வந்து 30 நாள்ல ஒரு நல்ல ஒரு அடி உயரத்துக்கு 1.5 அடி உயரத்துக்கு வளர்ந்துருது. 30வது நாள்ல இருந்து 31வது நாள்ல இருந்து ஒரு பட்ஸ் வருது, அதுல இருந்து பட் வருது. பட் வரந்துருந்து 30வது நாள்ல இருந்து ஒரு 90 டேஸ் வரைக்கும் இதுல வந்து பூக்கள் இருந்துட்டே இருங்க. இதனுடைய காலம் என்னன்னா ஒரு 3 மாதம் தான் இந்த செடியுடைய ஆயுள் காலமே. 30 நாள் வரைக்கும் வளருது சின்ன செடியில இருந்து. அதுக்கப்புறமா 31வது நாள்ல இருந்து 90வது நாள் வரைக்கும், அதாவது ரெண்டு நடுவில் இந்த 2 மாசம் வரைக்கும் பூக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இது ரொம்ப வந்து இது பஞ்ச் பஞ்சா பூக்குற பூவு, வெயிட் தாங்காது. அந்த சமயத்துல வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி எடுத்து கொடுத்து அதை கட்டி விட்டோம்னா கீழே சாயாது. பூக்கள் வந்து கீழே சாஞ்சதுன்னா வேஸ்டா போகும், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து அது பூக்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம கட்டி விட்டுணும். இதை நான் வந்து விதையை வந்து நான் செடியில இருந்தா எடுத்தேன். ஏன்னா நம்ம செடியில அந்த பூக்களை காய விடும் போது அதுல இருந்து அந்த செடி அந்த பூவுல விதைகள் வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு சீடா கிடைக்கும். அப்படிதான் நான் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ண பூக்களை பறிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த என் கார்டன்ல இந்த பூ வந்ததால நான் வந்து நேரடியாக நம்ம கார்டன்ல இருந்து எடுத்துக்கலான்ட்டு நான் அந்த செடியில இருந்த பூவை பறிக்காமலே நான் விதைக்க விட்டுட்டேன். அந்த விதைகள் தான் எடுத்து நான் இப்பவும் நான் இந்த சாமந்திக்கும் சாமந்தி விதைக்கு வந்து நான் கம்போஸ்ட் ஒன்று மண்ணு தான் போடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஷெல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதுன்றது நான் இது வந்ததுக்கு அப்புறம் நான் இது சொல்கிறேன். இந்த செடியை வந்து இதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னா தொழு உரம் தான் கொடுக்கணுங்க. இப்போ பார்க்கறது வந்து எனக்கு இந்த ஃப்ளட் வந்தப்போ இந்த செடி இருந்தது, நிறைய பூக்கள் இருந்துச்சு. அந்த ஃப்ளட்டில் வந்து நிறைய இந்த மழையிலே இந்த கண்டினியூஸாக இந்த ஒரு வாரத்தில் நனைஞ்சதால நிறைய பூக்கள் வந்து நான் பறிக்காமல் விட்டுட்டேன் இல்லையா விதைக்காக. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நல்ல ஒரு சின்ன பூக்கள் வந்து கூட எனக்கு வந்து அது உடஞ்சி போ அந்த தண்டு உடஞ்சி போனதால் நிறைய அந்த பூக்கள் வந்து என்னால் விதையிலேருந்து எடுக்க முடியல, நிறைய பூக்கள் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அப்போ நல்ல வேலையாக நான் வந்து அதை சப்போர்ட்டுக்கு கொடுத்ததால அந்த செடி உடையாமலும் இன்னும் கொஞ்சம் பூக்கள் வந்து அதில் சேஃபாக இருந்து இருந்தது. அதனால இது வெயிட் அதிகமானதால அது வளரும் போதே நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பியோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து அந்த செடியோட நம்ம வந்து கட்டி விட்டுட்டோம்னா சேஃப் ஆகிடும். இது வந்து நான் கம்போஸ்ட் பின்னல் தான் பார்த்தாலே தெரியும், கம்போஸ்ட் பின்னல் தான் இந்த செடி வளருது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உரங்கள்லாம் நான் எதுவும் தரல. முக்கியமாக வந்து இந்த செடியெல்லாம் இந்த சாமந்தி செடிகள்லாம் பூக்கிறதுக்கு முன்னாடியும் பூக்கும் போதும் நம்ம வந்து தொழு உரம் தான் கொடுக்கணும். முக்கியமாக நம்ம கிட்ட தொழு உரம் ஈஸியாகவே கிடைக்குது. நம்ம வீடுங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மாடுகளில் இருக்கிற அந்த கவு மேனியூர் கூட நம்ம எடுத்துட்டு வந்து காய வச்சு தான் பவுடர் ஃபார்ம்ல போடுங்க, பச்சையா போட்டுடாதீங்க. அந்த ஹீட்ல வந்து நம்ம பச்சையா கிடைச்சிதுன்னு சொல்லி எடுத்து வந்து போட்டீங்கன்னா அந்த கவுடைய மேன்யூரை
காயறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த செடிகள்லாம் வந்து கருகி போயிடும். அதனால பவுடர் ஃபார்மில் தான் நல்லா காஞ்சி அந்த மேன்யூர் வந்து பிளாக் கலரில் மாறணும். அந்த மாதிரி பழைய ஒரு மேன்யூரை தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும், நல்ல ரிசல்ட் தரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா பூக்கிற செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் நம்ம வந்து இந்த தொழு உரங்களை கொடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குங்க. இந்த செடியை வந்து நிறைய நம்ம வளர்த்து நம்ம கார்டனில் இருந்து காய்கறி செடிகளோ வேறு பூச்செடிகளோ இருந்தால் கூட இந்த ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு கண்ணும் வந்து அந்த செடிகளில் நம்ம நட்டு வச்சுட்டோம்னா எந்த ஒரு கெட்ட பூச்சிகள் வந்து இதை தாக்காது, நம்ம செடிகளை தாக்காது. அதே மாதிரி நம்ம இதில் இந்த வேரில் இருந்து கூட நல்ல ஒரு ஃப்ளூயிட் செக்ரேஷன் ஆகுதான். அந்த ஃப்ளூயிட் கூட செடிகளோட வேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை தருதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வளர்த்து பார்க்கலாம். செம்மண்ணும் வறுமை கம்போஸ்ட் தான் போடுங்க, இல்லைன்னா இந்த தொழு உரம் போட்டு நம்ம வந்து இந்த செடியை பாட்டிங் பண்ணலாம். அடுத்து தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஸ்டோர் பண்ணி நிற்கக்கூடாது. இதை வந்து ரொம்ப கவனிச்சுட்டு தண்ணி வந்து ஒரு கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும். ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். ஈரம் இருந்தால் கொடுக்க வேண்டாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடுங்க. இந்த செடியை வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலமாக கூட வளர்க்கலாம். விதைகள் மூலமாக தான் நிறைய வளர்த்துருக்காங்க விவசாயிகள்லாம் கூட, நாற்று வாங்கிட்டு வந்தால் நட்டுருக்காங்க. இது கட்டிங்ஸ் நம்ம கார்டனில் ஒரு செடி இருந்தால் கூட இந்த கட்டிங்ஸ் எடுத்து கூட நம்ம நிறைய செடிகளை வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.